உலக நாடு முழுவதிலும் காலடி பதித்துள்ள பிஎன்ஐ தமிழகத்திலும் வேகமாக வளர்ச்சியடைந்து வருகிறது. நெல்லை ஐந்தினை பிரிவின் சார்பில் தொழில் முனைவோருக்கான கலந்தாய்வு கூட்டம் மண்டல தலைவர் முகமது ரியாஸ் தலைமையில் நடைபெற்றது. இணை மண்டல தலைவர் ஹரி பிரதான், ஐந்தினை பிரிவின் தலைவர் மோகன் பாபு, துணைத் தலைவர் முகமது ரகான், செயலாளர் பிரதீப் மற்றும் பல்வேறு தொழில் முனைவோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் வணக்கம். பிஎன்ஐ ஐந்தினை சாப்டர் திருநெல்வேலியில் உள்ள ஃபஸ்ட்டு சாப்டர் பிஎன்ஐயில். பிஎன்ஐ என்பது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன். இது மற்ற அசோசியேஷன் மாதிரி கிடையாது, பியூர்லி ஃபார் பிஸ்னஸ் பீப்புள். இது வந்து டாக்டர் ஐவன் மைஸ்னர்னு ஒருத்தர் யூஎஸில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க அது வந்து 64 கண்ட்ரியில் இருக்குது, கிட்டத்தட்ட 200,000 மெம்பர் இதில் இருக்காங்க. இப்போ ஐந்தினைங்கிற இந்த சாப்டர் மாதிரி 7500 சாப்டர் உலகம் முழுதும் இருக்குது. இப்போ ஐந்தினை நாங்கள் ஏன் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, திருநெல்வேலியில் தான் தமிழ்நாட்டிலே பார்த்திங்கன்னா 5 வகையான நிலங்கள் வந்து இருக்கிறதுனால நாங்கள் ஐந்தினைங்கிற பேரை செலக்ட் பண்ணோம். ஸோ இதில் மெயினாக சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, மற்ற எல்லா ஆர்கனைசேஷன்லேயும் ஒரே மாதிரி பீப்புளாக கூட, இப்போ டாக்டர்னால் 10 டாக்டர் கொடுப்பாங்க, வக்கீல்லாம் இருப்பாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. இங்கே எப்படின்னா, இங்கே நாங்கள் 35 மெம்பர் இருக்கோம் அப்படின்னா 35 பேரும் 35 விதமான வேலைகளை செய்யக்கூடியவங்க, ஃபீல்டில் இருக்கவங்க. உதாரணமாக ஒரு கிராஃபிக் டிசைனர்னால் அவர் மட்டும் இருப்பார், ஒரு ஹோட்டலியர் அப்படின்னா அவர் தான் அதில் இருப்பார், இன்னொரு ஹோட்டலியர் இருக்க மாட்டார். ஸோ இந்த மாதிரி இருக்கனால, ஒரு பேக்கரி அப்படின்னா ஒரு பேக்கர் மட்டும்தான் இருப்பார். ஸோ இந்த மாதிரி இருக்கனால ஈஸியாக வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ரெஃபரலும் பிஸ்னஸும் கொடுக்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. என்னோடய வைஸ் பிரசிடென்ட் வந்து மிஸ்டர் ரேகான் வந்து ஃபியூ வேர்ட்ஸ் சொல்லுவார். குட் மார்னிங் சார். ஆல்ரெடி பிரசிடென்ட் மோகன் சார் சொன்ன மாதிரி கிட்டத்தட்ட இது 100% ஹலால் மாதிரி, 100% ஹலால் பிஸ்னஸ், 24 கேரட் தங்கம் மாதிரி பியூர்லி பிஸ்னஸ்க்காக பண்ணப்பட்ட ஒரு ஆர்கனைசேஷன் தான் இது. திருநெல்வேலியில் 3 சாப்டர்ஸ் இருக்குது, ஐந்தனை, பாம்புக்கோட்டை, சீமைவேலி அப்படின்னு சொல்லிட்டு 4வது ஒரு சாப்டர் லான்ச் ஆக போகுது. அடுத்து 5வது ஒரு சாப்டர் வந்து ரோட் மேப்பில் இருக்குது. ஸோ இதோடைய பர்பஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெஃபரல் மார்க்கெட்டிங். ஸோ நம்மளால் ஆக்சுவலாக நம்ம பிஸ்னஸ், ஒவ்வொரு பிஸ்னஸ்க்குமே கண்டிப்பாக ரெஃபரல் மார்க்கெட்டிங் அண்ட் நெட்ஒர்க்கிங் தேவைப்படும். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா பிஸ்னஸ் மேக்கர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுடைய ரெஃபரல்ஸ், அவங்களுடைய கான்டாக்ட் பேர்ஸை ஷேர் பண்ணி எங்களுக்குள்ள பிஸ்னஸை பரிமாறிக்கிறோம். இப்போ இது வரைக்கும் இந்த 2 வருஷத்தில் அந்த பிஎன்ஐ ஐந்தனை சாப்டர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 கோடி பிஸ்னஸ், 12 கோடி ரூபா நம்ம திருநெல்வேலியில் மட்டும், இந்த ஒரே ஒரு சாப்டரில் மட்டும் 12 கோடி ரூபா பிஸ்னஸ் வந்து பரிமாறி இருக்குது. இது மிகப்பெரிய விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேற்கொண்டு பிஎன்ஐ பற்றி வந்து எங்களுடைய எஸ்டி செக்யூரிட்டி சார் மிஸ்டர் பிரதீப் வந்து சொல்வார்.
அதாவது நான் இந்த இதோடைய பிஎன்ஏவுடைய செக்ரட்டரி ட்ரெஷர். ஆக்சுவலாக பிஎன்ஏயில் வந்து பார்த்தீங்கன்னா கிவர்ஸ் கெயின் அப்படின்றது வந்து ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணுறோம். எப்படின்னா வரக்கூடியவங்களுக்கு நாங்கள் பிஸ்னஸ் கொடுப்போம், அவங்க மூலிமா எங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்குது. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ கொடுக்குறோமோ அதுக்கு அப்படின்னா நமக்கு ரிட்டர்ன் வரும். அதுதான் எங்களுடைய சிம்பிள் பாலிசி. இந்த பிஸ்னஸில் வந்து எப்படின்னா பார்த்தீங்களா ஒரு கமிஷனோ இல்லை எந்த வித கட்டிங்கோ எதுவுமே கிடையாது. பியூர்லி பிஸ்னஸ், நம்ம என்ன கொடுக்குறோமோ அதுதான் திருப்பி நமக்கு வரப்போகுது. ஜஸ்ட் தேங்க்யூ. வெல்கம் டு பிஎன்ஐ திருநெல்வேலி. பிஎன்ஐ அப்படிங்கிறது வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷன். ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஆர்கனைசேஷனா என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு புரியாது. உதாரணத்துக்கு நான் வந்து பேசிக்கலாக கிங் ஷிக் அப்படிங்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சுருக்கேன். இந்த ரெஸ்டாரண்ட்டில் எங்களுடைய முக்கியமான ப்ராடக்ட்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. இந்த பிரியாணியை வந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஏகப்பட்ட இடத்துல ஹோர்டிங்ஸ் போட்டு அப்படிலாம் நான் நிறைய டிவியில் விளம்பரம் பண்ணி பேப்பரில் விளம்பரம் பண்ணி வர்ற கஸ்டமர்ஸை விட என்கிட்ட வந்து பிரியாணியை சாப்பிட்டுட்டு போய் இன்னொரு கஸ்டமர்கிட்ட போய் சொல்லி பிரியாணி சூப்பராக இருந்தது கிங் ஷிக்கில் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் போது எனக்கு வந்து அதிகமான கஸ்டமர்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மோர் தென் 55% என்னுடைய கஸ்டமர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங்கில், இந்த ரெஃபரல் மார்க்கெட்டிங்கில் ஒருத்தர் வந்து இன்னொருத்தரை ரெஃபர் பண்ணுறது மூலயமா வர மார்க்கெட்டிங் தான் வந்து ரெஃபரல் மார்க்கெட்டிங் ஆர் வேர்ட் ஆஃப் மவுத் மார்க்கெட்டிங். பிஎன்ஐ அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து 31 வருஷத்துக்கு முன்னாடி டாக்டர் ஐவன் மைஸ்னரால் அமெரிக்காவை வந்து ஹெட் குவார்ட்டர்ஸை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கி வந்து மோர் தென் 69 கண்ட்ரீஸ், 69 நாடுகளில் கிட்டத்தட்ட 7,650 சாப்டர் இருக்குது. 210,000 மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. இந்தியாவில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 26 சிட்டிஸில் 12,000 மேலே மெம்பர்ஸ் வந்து இன்றைக்கி இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, ஈரோட்டில் இருக்குது, சேலமில் இருக்குது, திருநெல்வேலியிலையும் இருக்குது, இன்னும் வேறு வேறு இடங்களில் வந்து வர்றதுக்கு இருக்குது. திருநெல்வேலி மட்டும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 3 சாப்டர்ஸ் இருக்குது. அதுக்கு ஒன்றுக்கு பேர் வந்து ஐந்தினை, அதில் தான் நீங்கள் இன்றைக்கி வந்திருக்கீங்க. ப்ளஸ் பேம்புக்கோட்டை, அப்புறம் வந்து சீமைவேலி, 4வது சாப்டர் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. அதுக்கு பேர் வந்து தில்நாடு. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நேமாக வந்து இருக்கும். ஏன்னா வந்து தமிழ் நம்ம திருநெல்வேலியில் இருந்துட்டு தமிழ் நேம் வைக்காட்டு வேறு எப்படி? ஸோ அதனால் வந்து பிஎன்ஐ ஐந்தினை அப்படிங்கிற இந்த சாப்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த ஆரம்பிச்சு 2 வருஷம் இன்னைக்கு முடிஞ்சிருக்குது. இன்னைக்கு 3வது வருஷத்தில் வந்து அடியெடுத்து வச்சிருக்காங்க. அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஐ திருநெல்வேலியில் ஆஸ் எ ரீஜியன் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 25 கோடிக்கு மேலே வந்து வியாபாரம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட க்ளோஸ் டு அபவுட் 100 மெம்பர்ஸ் இருக்காங்க எங்ககிட்ட. இந்த 100 மெம்பர்ஸும் அவங்களுக்கு இடையில கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அமௌண்ட் திருநெல்வேலி மாதிரி ஒரு சின்ன சிட்டியை கம்பேர் பண்ணும்போது. ஸோ உங்களுக்கும் பிஎன்ஐயை பற்றி அதிகமாக தெரியணும்னா நீங்களும் இந்த 25 கோடியில் வந்து உங்களுக்கும் ஒரு பங்கு வேணும். நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட வியாபாரத்தை இன்னும் மென்மேலும் பெருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களால் அதிகமான கஸ்டமர்ஸை ஹேண்டில் பண்ணணும் நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய இடம் பிஎன்ஐ திருநெல்வேலி. ஸோ ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் விசிட் அவர் சாப்டர். எங்களோட சாப்டர் வந்து விசிட்டராக வந்து நீங்கள் வாங்க. எதர் டியூஸ்டே மார்னிங் 7:30 to 9:30 ஆர் வெனஸ்டே மார்னிங் 7:30 to 9:30 ஆர் தேர்ஸ்டே மார்னிங் 7:30 to 9:30. நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம். டியூஸ்டே வந்து கிங்ஸ் ராயல் கோர்ட் அரசன் சூப்பர் மார்க்கெட் மாடியில் நடக்குது. வெனஸ்டே வந்து ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீல வந்து 7:30 நடக்குது. தேர்ஸ்டே வந்து ஹோட்டல் RRN-ல வந்து 7:30 நடக்குது. ஸோ வி விஷ் டு சி யூ அஸ் விசிட்டர்ஸ் ஃபார் பிஎன்ஐ அண்ட் தென் பிகமிங் ப்ராஸ்பெக்டிவ் மெம்பர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் தமிழ் நியூஸ் போஸ்ட் வெப் டிவி அஸ் வெல். தேங்க்யூ.